Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல வீட்ல இருக்கிற மூணு பொருள் மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு இன்ஸ்டன்ட்டான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் முறுக்கு மாவு அரைச்சி செய்யும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின இடியப்ப மாவு, வீட்டில் அரைச்சது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே முறுக்குக்கு உப்பு சேர்க்கும் போது 1 கல் குறைவாக சேர்த்துக்கோங்க. அப்போதான் முறுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எல் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். எல் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு சூடான தண்ணியில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயை கட்டியை 1-5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பெருங்காய தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பெருங்காய தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான தண்ணி சேர்த்து இடியப்ப மாவு பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்ததுனால தான் நம்மளுக்கு முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைனா மேல் மாவு காஞ்சி போயிடும். முறுக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த ஸ்டார் அச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் முறுக்கு வேணுமோ அந்த அச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிச்சன் ப்ரெஸ்ஸுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே நல்லா எண்ணெய் தடவி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம கிச்சன் ப்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சிடலாம். வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன தட்டு இல்லை கிண்ணத்தில் பின்பகுதியில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம். பொறுமையாக சுற்றி விட்டுக்கோங்க. பொறுமையாக நல்ல ஷேப் அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 4-5 பிளேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முறுக்கு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம 4-5 முறுக்கை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு பொறிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்குலேருந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து சேர்க்கறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தட்டு, அதை லைட்டாக இந்த மாதிரி கவுத்திங்கன்னா அழகாக விழுந்துடும். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். முறுக்கை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு வேக விடுங்க. எண்ணெயோட சலசலப்பு இந்த மாதிரி சுத்தமாக குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.